வணக்கம். நான் கூசம்படி கிராமம் திருநெல்வேலி மாவட்டம். நான் வந்து ஒரு 4வது படிச்சுட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில். அப்புறம் எங்கள் அப்பா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி மூணு பேரும் வந்தோம். பாம்பே வந்து செட்டில் ஆன பக்கத்து ஒரு சின்ன ஸ்கூல் நான் படிக்கல இருந்தார். அப்புறம் அப்பா தொழில் ஆரியில் பண்ணையில் வேலை செஞ்சார். வேலை செஞ்சு அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாழ்க்கையில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு 19 வயசுக்கு அப்புறம் நான் தலையெடுத்து அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து எதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு துணையாக இருந்தாங்க, என் தங்கச்சியும். அப்புறம் 95 வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை எடுத்து எங்கள் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து அப்புறம் 96 எனக்கு மேரேஜ் ஆனது. அப்புறம் 97 வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்து ரொம்ப கஷ்டமாச்சு. நான் அப்புறம் தலையெடுத்து அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகி பொம்மை இப்போ ஒரு நிற்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு ஒன்று கஜேந்திர கீர்த்தின் ஒரு எம்ஜிஐயில் இருந்தார். அவர் என் பக்க பலமாக ரொம்ப வேலை செய்யணும். ஸ்டெடியாக அப்போ வந்து காசு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி சம்பளம் 50 இருக்கும். 50 இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்து உடத்தலை எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 ரூபா வேணுங்குவேன். 5 ரூபான்ட்டு 4 ரூபா, அப்புறம் 3 ரூபா, 2 ரூபா, கடைசியில் 1 ரூபா வேணும். 1 ரூபாயில் 50 வரைக்கும் நான் உடத்தையில் அம்மா கொஞ்சம் இங்கேருந்தே கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும், அது வரைக்கும் பின்னால் தெரிஞ்சிட்டே போவேன். எனக்கு 50 பைசா காசு பண்ண தான் விடுவேன், இல்லை விட மாட்டேன். அவங்ககிட்ட இருக்கிறது அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் நான் புரிஞ்சிக்க முடியல. என்னால் லைஃப்பில் வந்து என்னடா நம்ம அம்மா தந்துருக்கணும் இப்போலாம் தான் நினச்சி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன். அப்புறம் நான் வந்து சின்ன வயசில் அப்புறம் கொஞ்சம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஹோட்டல் வேலை செஞ்சேன். ஹோட்டல் வேலை செஞ்சு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்த ஹோட்டலில் ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப முன்னேற முடியாது. அம்மா ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, எங்கள் அப்பா குடிப்பார், ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு சில நேரம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என் வாழ்க்கை வந்து இம்பெரிய இருந்துட்டு. அப்புறம் நான் ஹோட்டலில் வேலை செஞ்சபோது கொஞ்சம் அப்புறம் உயரம் எனக்கு விவரம் தெரிஞ்ச போது அப்புறம் கார்டனில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எருவு மண்ணெலாம் வந்து தலையிலேருந்து அப்படியே ஒழுவும், தண்ணி பார்த்திங்கன்னா ஒழுகிட்டே இருக்கும். அது வந்து நாங்கள் போட்டி போட்டு என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் தூக்கிட்டு போனோம் கைதை செருப்பி செமுக்கிற மாரி. அந்த டைம் அந்த எருவு மண் வந்து ஒழுவிட்டு இருக்கும், தண்ணியிலேருந்து அப்படியே கசிட்டு இருக்கும், இந்த கோணி நிறைச்சி கொண்டு போகும்போது. அதை நாங்கள் சில பேர் 10 நடை போடுறது, நாங்கள் என்ன பண்ணோம் அந்த டபுள் கோணியை நான் தூக்கிட்டு நான் 5 நடையில் போட்டு வரும்போது நான் 5 நடையில் போட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறம் இங்கேருந்து அப்புறம் கார்டன் வந்து அந்த டைம் வந்து சம்பளம் வந்து எனக்கு இருந்தது வந்து 90 வந்து 18 ரூபா இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து 18 ரூபா. அது இங்கேருந்து 5 வரைக்கும் போட்டாரு பிஎம்ஸ்கூல வேலை இருந்து 5 போட்டு அங்கேருந்து ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் எப்படி எப்படி முன்னேறி. எங்கள் அப்பாவும் அப்புறம் ரொம்ப குடிப்பார், ரொம்ப வீட்டையும் ரொம்ப ப்ராப்ளம், கடன் நிறைய வாங்கி வச்சுருப்பார், ரொம்ப தொல்லையாக இருக்கும். வந்து கடைக்காரன் வீட்டு வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்ட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக. அப்போ வந்து எனக்கு புரிஞ்சு பக்குவம் இல்லை என்னடாமல்ட்டு. அப்புறம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து சேர்த்து விட்டு வந்து வேலை செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போ அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பேன். ஏன்னா அவங்க சேர்த்து விட்டு வந்து இந்த மீன் அந்த சிக்கன் இதெல்லாம் தரும்போது வந்து அது எப்போ கிடைக்குன்ட்டு அது எதிர்ப்பினேன். வீட்டு வந்து ரொம்ப கஷ்டம், சாப்பிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா வாழ்க்கையில் வந்து ரொம்ப முடியாச்சுன்ட்டு அந்த சிந்தனை வந்து எனக்கு அப்பயும் தெரியாது. என்னடா நம்ம அம்மா கொடுமைப்படுத்துறது ஒன்று அதுமாரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப. அப்புறம் அம்மா ஒரு டைம் தீபாவளியில் என்ன பண்ணேன், காசு காலில் இருந்து கும்பிட்டேன், காசு வந்து எனக்கு 10 ரூபா காசு கொடுத்து அம்மா தள்ளி விட்டதும் அம்மா போய் கீழே விழுந்துட்டாங்க, விழுந்து கால் உடஞ்சிச்சு. கால் உடஞ்சி எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்வை கம்மியாக தெரியும். அம்மா ரொம்ப கால் உடஞ்சி பார்த்து ரொம்ப அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவ பார்த்து அப்பா வந்து என்னை அடிக்க வந்தாரு. அடிக்க வரும்போது அம்மா சொல்கிறாங்க அவனை கையை கூடாது, வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா இப்போ அழுத்துட்டு இருப்பான் அவன் விழுந்துட்டு. அப்புறம் அம்மாவை தூக்கிட்டு இங்கேருந்து கோரேகாவ் ஹீஸ்டில் போகணும், வேஸ்ட்டுக்கு போகணும், எக்ஸ்ரேடுக்கு. அப்போ எக்ஸ்ரேலாம் ஹீஸ்டில் இல்லை, வேஸ்ட்டுக்கு போகும்போது அந்த பிரிட்ஜ் மேலே வந்து அப்பா வந்து அம்மா தூக்கிட்டு போகிறாரு. அந்த டைம் நான் சின்ன அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் இப்போ அப்போ நினச்சி பார்க்கல. அப்போ வந்து நம்ம அம்மா திருட்டுமே காலை வந்துச்சு, அந்த எனக்கு ஒரு இது இல்லை மனசுக்குள்ளே ஒரு அதாவது இப்போலாம் அதில் நினச்சி பார்த்து அம்மா வந்து அப்பா அப்புறம் இறந்துட்டார். அப்போ வந்து 97 வந்து மருந்து குஷ்டி இறந்துட்டார். அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் அப்படியும் இல்லை, கார்டன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து போய் அப்பா போய்ட்டு நைட்டே கிளம்பினங்கிறது காலையில் போய்ட்டு அப்புறம் அப்பா எல்லாம் அடக்கலாம் பண்ணிவிட்டு காரிகளை மட்டும் திரும்பி வந்தோம். திரும்பி வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நஞ்சியாக இருக்கு, இல்லைம்மா நீ இருக்கக்கூடாது அங்கே, நீ என் கூட தான் இருக்கணும்ட்டு அம்மாவை நான் என் கூட வந்துட்டேன். இப்போ அம்மா கடைசி என் கூட தான் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, டிவி பார்க்கணும், சாப்பிடணும், அப்படியே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை. அப்புறம் நான் செயின் போட்டுருவேன், அம்மா சொல்லுவாங்க என்ன நீ செயின் போட்டுருக்க கைத்தில் எனக்கு செயின் இல்லையான்ட்டு.
அப்பயும் அவங்களுக்கு அஞ்சு மூணு செயின் பண்ணி அவங்க கைதில் போட்டு இப்போ ஒரு மூணு ஒரு செயின் ஒருத்தர் வந்து தூசை முன்ன வேலை செஞ்சு வீட்டு வந்து அப்படியே பார்க்க போவாங்க ஞாயிற்றுக்கிழமை. போகும்போது அந்த செயின் வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து பிச்சிட்டோம். பிச்சுட்டு போது ரொம்ப பைத்து மாரி ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. ஏமா செயின் போட்டால் கம்மு விடுமா, கேட்க மாட்டாங்க. இங்கேருந்து சுற்றி சுற்றி அந்த ஆட்டோக்காரன் போய் தேடி தேடி பார்ப்பாங்க. அங்கேருந்து போலீஸுக்கு போவாங்க. அப்போ வந்து மந்த்லி வந்து ராம்நாயக்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அந்த செயின்குள்ள வந்து அவர் லட்டு கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே அது ஒன்றும் வேலைக்கு ஆகலாம். நீ போட்டால் பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க, போட்டு போவாங்க, வருவாங்க. ஏமா வேண்டாமா, வெளியில் வெளியில் போட்டு போகாத வீணை என்ன திட்டிங்கன்னா நான் போடக்கூட நீ போட்டிருக்க நான் போடக்கூடாதுன்னு அவங்க. சரி போட்டு போ, நீ என்ன பண்ணு பண்ணுமா, நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போட்டோ போச அப்படின்னு. அப்புறம் அவங்க போட்டு போகிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, பிள்ளை நல்லா பார்த்துக்கலாம், வரவங்க போக மாட்டேன், எல்லாத்தையும் வரவங்கட்டு சொல்லுங்க, பிள்ளை இல்லை அவங்க பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படி அப்படின்னுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வாழ்க்கையில் இப்போ கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா நான் வந்து என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நல்லபடியாக வச்சுருக்கோம். அப்புறம் அந்த கிரிக்கெட் பெரிய ஸ்டேஜ் இருந்தால் கட்சி குழு ஸ்டேஜ் இருந்தால் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். கம்மி வேலையில் பண்ணோம். ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து அப்படியே வேணால் பழவ ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஒரு வாரம் இந்த கணபதிக்கு பழவ விட்டு அதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அப்புறம் ஒரு தக்க சமயத்தில் வந்து எனக்கு ஒரு குடான் இருந்து என் ஃப்ரெண்டு இது வந்து அந்த குடான் இருக்கும்போது அப்புறம் அதை நாங்கள் ஸ்டுடியோ பண்ணி சீரியலுக்கு சாலு பண்ணுவோம். சீரியல் சாலு பண்ணும்போது அது எங்களுக்கு வாடகை வந்து ஒரு மந்த்லி வந்து 5 லட்சம் பேசுறது. அது வந்து அவங்க தரந்து பேச்சானது. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த சீரியல் வந்து ஓடலை, ஒரு குறிப்பிட்ட நாள் ஓடது, ஒரு 1.5 வருஷம் அவர் ஓடலை, அது நின்றுச்சு. அப்புறம் அப்படியே வாழ்க்கையில் அப்படியே ஓடிட்டு நின்றுட்டு அப்படியே என்னாசியெல்லாம் ஏசி ரெண்டு கொஞ்சம் பேராக. அப்புறம் ஃபிலிம் சிட்டியில் வந்து நம்ம தமிழ் ஒர்க்கர் வந்து கம்சம் ஒரு 4000 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்காது. இந்த செட்டிங் வேலை கிட்டிங் வேலை தரைய மாட்டாங்க. அவங்க வந்து இந்த டிஸ்பிண்டை உடைக்கிற வேலை மட்டும்தான் தமிழ்னு மட்டும் தருவோம், மீது எந்த வேலையும் தரையே மாட்டாங்க. அவர் வந்து மோல்டிங் பில்டிங் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலுக்கு மட்டும் 2-3 பேர்த்து சேர்த்துக்கோங்க நம்மளால, பாக்கியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதில் வந்து தமிழகம் சுத்தமாக சொல்ல போனால் வேலை செய்கிறது வந்து நம்மளால ஒன்றியே தான் இருப்போம். ஏன்னா அவன் எந்த வேலை சொன்னாலும் வேலை செய்வோம். அதில் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாபுலிக்கு ஒரு டிஸ்மெண்ட் அப்படின்னு அவன் மீதி எதுவும் சொல்லவே மாட்டாங்க. அவன் வந்து மீதி இந்த செட்டிங் வரும்போது வந்து 3-4 மாதம் வேலை நல்லா ஃபுல்லாக ஓடும். ஆனால் அந்த உடைக்கிறது பார்த்தீங்கன்னா 5 நாளில் உடச்சி கிடச்சிடும் நம்மளும் வந்து. ஆனால் அதில் அத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% நம்மளால் இருப்போம், 10% வேற ஆள் இருப்போம். அப்புறம் அதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமானால் நீங்கள் வந்து எங்களை உடைக்கிறது மட்டும் எங்கள் ஆள் வைக்கிறீங்க, செட்டிங்கில் சேர்க்க மாட்டேன்றீங்க, உங்களால் வேலை செய்ய மாட்டோம், எப்படி வேலை செய்ய மாட்டோம், நீ வச்சு பாரு வேலை செய்யணும் அப்புறம் சொல்லுன்னு எனக்கு நிறைய டைம் பிரச்சனை ஆச்சு. அப்போ எங்கள் தலைவர் ஒருத்தர் மிருத்யன் சக்கரவர்த்தின்ட்டு அவர்கிட்ட கூட நான் இந்த கோரிக்கை ரொம்ப சொல்லியிருந்தேன். சார் இதுமாரி வந்து ரொம்ப ரொம்ப வந்து பண்ணுறாங்க, இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு வர்றவர். அவர் எதுவும் பேச மாட்டார். எம்என்எல் சொல்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு வர என்கிட்ட 3 நாட்டை சொன்னார். நான் பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன், நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்ககிட்ட. நான் ஃபோன் பண்ணி இன்றைக்கு சார் வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் பண்ண முடியாது அவருக்கு வந்து. கமிட்டிங் மீட்டிங் மட்டும் நான் அவருக்கு தெரிய முடியும். நான் வந்து எஸ்எம்எஸ் அவர் பண்ண மாட்டேன் எப்பயுமே. சரி தவறான காலம் வந்து அவர் வந்து கண்டுக்க மாட்டார், கண்டுக்கிறங்கிட்டன்னு சொல்லுவார், அவர் கண்டுக்க மாட்டார். அப்புறமேட்டு சில நேரத்தில் வந்து இந்த பெட்டிஷன் வந்து 22 யூனிட் இருக்குது. அதில் வந்து அந்த 22 யூனிட்ஸ் எடுத்து எங்களுக்கு வந்து மஜூர் யூனியன் ஒருத்தர் சொல்லுவார். அவர் வந்து இப்போ ஒதுங்கிட்டார். அவர் வந்து ஒதுங்கிற காரணம் என்னென்னா சில பேர் வந்து அவரை தவறாக பேசுறதுல வந்து
ஏரியாவில் வந்து யார் ஒருத்தர் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஆதரவு இருந்திருக்கேன். அன்னிலேருந்து இன்னும் இருக்கேன். எனக்கு ஓட்டிங்கில் 16 வயசுலேருந்து நான் கட்சியில் ஈடுபட பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஓட்டிங் இருக்காது. இருந்தாலும் எங்கள் ஏரியாவுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தந்துட்டு வந்திருந்தோம். அதே போல் ஒருத்தர் எங்கள் ஏரியாவில் லோக்கலில் 20 வருஷமாக ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்தார், என்னை சந்தித்தார். எப்பா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை நீங்கள் வந்து உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து ஏரியாவுக்குள்ள பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எங்கிட்ட வந்திருக்கலாம். இல்லை சார், நான் உங்ககிட்ட வரல, தப்பு தான். ஆனால் கண்டிப்பாக எங்களை வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்கள் வேலை செய்வோம். 21 நாள் உங்கள் வேலை நான் செய்யணும். அப்புறம் என்ன கோரிக்கை மாதிரி எனக்கு கோரிக்கை தான் காட்டணும். காட்டின போது ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன வந்துன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு நினைக்க முடியாத சந்தோஷம் என்னன்னா, அப்புறம் கொஞ்சம் படி கொஞ்சம் நான் மேலே போகும்போது ஏழைக்கு வந்து நான் வந்து எதுனா நல்லது செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சூழ்நிலை. 90 பார்த்தீங்கன்னா என்னை எல்லாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. என்ன நீ புள்ள பாலத்து வச்சுருக்க, அசிமு புள்ள என்ன இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எங்கள் அம்மா வந்து ரொம்ப, எங்கள் ஊருக்காரங்களாம் வந்து ரொம்ப ஏதோ பேசுவாங்க. அப்படின்னா எங்கள் அம்மா உட்காந்து அழுவாங்க. அழுதுட்டு ஏன்பா அப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி போகிற, இப்படி ஏண்டா வர, கஷ்டம் ஒன்றும் தெரியாது, நான் போகிறேன் செல்லுக்கு வேலை செஞ்சு வரேன், நீ இந்தமாரி பண்ணுறடா, எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னு தமிழ்மா போமா சொல்லிட்டு தமிழ் போமான்ட்டு நான் கோவப்பட்டு ரொம்ப போடு. அந்த வயசில் வந்து எனக்கு வந்து எதுவும் தெரிஞ்சுக்காது என்னன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. இந்த பசங்க கூட சேர்ந்துட்டு வேலைக்கு போக மாட்டேன், ரொம்ப ரவுடி தானே பண்ணிட்டு இப்படியே இந்த பசங்க கூட சுற்றிட்டு அப்படியே இருக்கும்போது வாழ்க்கை வந்து அம்மா ரொம்ப ஊரில் இருக்கவங்க எல்லாம் எங்கள் அம்மா காரித்து போங்க. அதே போல் சார், ஒரு டைம் வந்து ரொம்ப ஒரு எனக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ண பொண்ணு தானே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ரெலிவேட்டிவ், அவங்க வந்து எங்கள் மாமன் பொண்ணு. பொண்ணு தானே சொன்னது சில பேர் போயிட்டு அவங்கள இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்குற, அவங்க ஒன்றுத்து லாக்கில் அவன் அவன் என்னது புண்ணியவனுக்கு பொண்ணு கொடுன்ட்டு. இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்த போய் சோசியல் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை பையன் வந்து அங்கே தான் இருக்கான், அவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து பையன் வந்து அங்கே தான் கிடைக்கும் அவங்க இடத்த அப்படின்னு போது. அப்புறம் அவங்க சொந்தக்காரர் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க அவள் வேலை மூலியமாக வேறு ஆள் மூலியமாக வந்தாங்க. வந்து என்னை கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணலான்ட்டு. இல்லை எனக்கு 25 தான் கல்யாணம், இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்புறம் அதை தெரிஞ்சு இன்னொருத்துக்கு பொண்ணு கொடுக்க வந்தாங்க. வாழ்க்கையில் ரொம்ப நேரம் ரொம்ப இன்னொருத்துக்கு அப்புறம் பொண்ணு கொடுக்குறது உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாரி ஆனது. இதுமாரி நான் பொண்ணு தரேன், அவங்க பொண்ணு தரேன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு கல்யாணம் இல்லைன்ட்டேன். அப்புறம் அவங்க வந்து எனக்கு பொண்ணு இது பிடிச்சிருந்து இது இஞ்சிய பக்கத்துலேயே இருந்தது படிச்சது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வாழ்க்கையில் வந்து அவளை பார்த்து அப்புறம் இருந்தேன். இருந்துட்டு அவர் மட்டும் இல்லைன்ட்டு என்கிட்ட பேசத்தலை. அப்பயும் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசத்தலை. அவர் வந்து கல்யாணம் ஆனது, அவர் கல்யாணம் ஆகிட்டு திரும்பி வந்தோம். திரும்பி வந்து வாழ்க்கையில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நினைக்க முடியாத ஒரு இது. அப்புறம் கட்சி தரப்பில் வந்து அப்புறம் எனக்கு கட்சியில் வந்து ஒரு போஸ்ட் தரேன்னாங்க. எனக்கு அது வேணான்னு சொன்னேன், எதுவும் இல்லை எனக்கு உப்புசா போஸ்ட் தரேன்னாங்க. ஷாக்கப்புங்களுக்கு போஸ்ட் தரேன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இருக்கிறது போனால் கடைசியிருந்தோம். அப்புறம் என்னை ஒரு எம்எல்ஏ வந்து கூப்பிட்டு என்னை மேடையில் உட்கார வச்சு பேசும்போது சில பேர் எல்லாம் ஓசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்போ வந்த பையன் சின்ன பையன் இவனை கூப்பிட்டு இவ்வளோ ஒரு என் நேரமும் நல்லா இருந்தேன். அந்த டைம் நேரம் நல்லா இருக்கும்போது எனக்கு ஒரு இங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மாப்பூர் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் பேர் இப்போ சொல்ல விரும்பல. அவர்கிட்ட நான் சொன்ன மாரி என்ன அவர் வந்து பார்க்கணும், சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு. இல்லை உனக்கு நான் அந்த ஆசை நிறைவேற்றுவேன், நீ இல்லைண்ணா அப்படின்னாரு. அப்புறம் அவரும் அவர் இல்லை கட்சியில். அப்புறம் ஒருத்தர் இங்கே வந்தார், அப்படி எம்எல்ஏ வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை நான் முன்னே சொன்னேன் போயிட்டு நான் பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசை தான், எனக்கு கடைசி வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்குள்ள நான் அவரை போய் சந்திக்கணும் ஒரு ஆசைன்னா. அப்புறம் எனக்கு பிறந்த நாள் இருந்து பிறந்த நாள் அன்றைக்கி வாயிட்டு போனார். இட்டும் போயிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினோம் அவர்கிட்ட. ஆனால் என்னால் போட்ட பிடிக்கல. போட்டமே என் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் ரொம்ப உண்டாயிடுச்சு. அவருக்கு மேலே மோஸ்ட் அந்த டைம் வந்து மொபைலில் எங்கிட்ட இல்லை. அந்த டைம் வந்து அவர்கிட்ட போய் சந்திக்கும் போது வந்து மொபைல் எங்கிட்ட இல்லை. அதுமாரி மொபைல் இல்லை, இப்போ இருக்கிற மொபைல் அப்புறம் என்னமட்டும் இல்லை. அதில் என் வாழ்க்கை வந்து ஒரு சாமனை பேப்பர்கார் இருந்தார், அவர் போட்ட பிடி இருந்தார். அவர் போட்டோ பிடிச்சார். போட்டோ பிடிச்சி அவர் போய் நான் ரெண்டு மட்டும் அவர் சந்தித்து பார்த்தேன். ட்ரை பண்ண நான் முடியல அவர்கிட்ட. அப்புறம் சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு கிடைச்சார் என்கிட்ட இருந்து இந்த டைம். இல்லை அது டிலேட் ஆகிட்டு அது இருக்கிறது என்ன தெரியல, பார்க்கத்தான் இருக்கும் பார்க்க அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் பங்களாக்கெல்லாம் போயிருக்கார், நிறைய டைம் போயிருக்கான். ஆனால் அவர் ரெண்டு மூணு டைம் சந்திச்சிருக்கேன், ஆனால் போட்டோ எடுக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. மேலேருந்து கை காட்டுவார், நான் அப்படியே கீழே ஆஃபீஸில் மேலேருந்து பையிலேருந்து கை காட்டு போயிடுவார். எதுவும் அவர்கிட்ட வந்து சந்திக்க முடியல. அப்புறம் உதயட்டர் சார் அவர்கிட்ட வந்து மீட் பண்ணேன். அவர்கிட்ட கம்சி ஒரு 10-15 நிமிஷம் பேசினார், நல்லா பேசினார். அவங்க மனைவி நல்லா பேசுனது, அவங்க பையன் அஜித் அவரும் நல்லா கிடந்தார். அப்புறம் ரொம்ப ரிலேஷன் மாரி அப்படியே எனக்கு மனசில் ஒரு சந்தோஷமான விஷயம் நினச்சேன்னா, என் வாழ்க்கையில் வந்து நினைக்க முடியாது இந்தமாரி ஆகிட்டுமே நம்ம ஒன்றுமே இல்லாத வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தோம், இவ்வளோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம 10 பேர் நல்லா செய்யுங்க, 100 பேர் என்கிட்ட யார் இருந்தாலும் ஏரியாவில் எப்போனே நீங்கள் யார் ஒன்றா கேட்கலாம், யார் ஒன்றா கேட்கலாம், இவன் எப்படியாப்பட்ட பையன்ட்டு எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி அவங்களையும் நான் தாழ்ந்து தான் போகணும் வச்சு எந்த பிரச்சனையும் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனை வேண்டாம். சில பேர் பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணது பார்ப்போம் வச்சு அதை பெருசாக்க விரும்ப மாட்டேன். எப்பயுமே சரி
சில பேர் வந்து என்ன கேட்பாங்க, வேற ஆளுத்த கேட்பாங்க, அவன் பையன் பரவாயில்ல இருக்கான் அப்படின்ட்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ அரசியல் வரணும், கட்சியில் உனக்கு சீட்டு கேட்கணும், உனக்கு நல்லா எல்லா இடத்தையும் நல்லா பண்ணுறேன். நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் மக்களுக்கு வந்து நல்லதாக பண்ணணும், அதே என்னுடைய லட்சியம். ஏன்னா கடைசி வரைக்கும் சில பேர் நம்மளை என்ன நல்லது செய்யணும், கெட்டது செய்யலனாலும் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும் அவங்களும் உதவி பண்ணுறேன். கூட போகிறது நிற்கிறது அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப உதவி பண்ணுவேன். சில பசங்க வந்து ரொம்ப திருந்த தான் நான் சொல்லுவேன், டே பந்துகிந்தேன்னு விளையாடுங்க, படிக்கிறதுக்கு கவனம் பண்ணுங்கள், நீங்கள் எதுனா ஒரு ஆகிட்டு கொஞ்சம் எதுனா காட்டுங்க, நல்ல ஒரு ஸ்டெடி ஆகிட்டு அப்பா அம்மா படிக்கிட்டு தவறான வேலைக்கெல்லாம் போகாதீங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு தவறான எதுனா பண்ண போகாதீங்க. பத்து டைம் சொல்லுவேன், சில பேர் எதுவும் இல்லை நல்லா தான் சொல்கிறேன். சில பேர் வந்து மனசுக்குள்ள கஷ்டம், ஏன்னா வயசு வந்து அந்த வயசு என் வயசில் இருந்தது அதை நினச்சி பார்ப்பேன், அவனை வந்து இப்போ அதெல்லாம் ஏற்றுக்கணும், நான் முன்ன அப்படி இருந்தேன், நான் கெட்டு போயிட்டு ரொம்ப எப்படியும் முன்னேறினேன். அதுமாரி நீங்கள் வந்து முன்னேறத்தான் பார்க்கணும், வச்சு தவறான பாதைகள்லாம் போகாதீங்க. என்னுடைய கருத்து அதான் சொல்லுவேன், சில பேர் ஏற்றுவாங்க, சில பேர் ஏற்றுக்கணும், நான் ஆன சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க, நான் வரும்போது நல்லதான். அப்புறம் எனக்கு பிடிச்சா பேசுவேன், சில பேர்கிட்ட நின்று சின்ன பையன்தானும் சரி அவன் வணங்கினாலும் வணக்க வச்சுட்டு தான் போவேன். யாருனா வயிறு கிடச்சிட்டு அவங்கள நின்று பேசிடுத்தோம்மா, இல்லை வண்டினு எடுத்து போகும்போது கூட நான் வரீங்களா கூட உட்காருங்களா வரீங்களான்னு கேட்டு தான் போகணுச்சு. இல்லை நான் அந்த கவர்மெண்ட்லாம் போக மாட்டேன், கொஞ்சம் சொல்கிறாங்கள ஆள் ஒசுந்த பார்த்து பேச மாட்டான், ரொம்ப அவன் தின்ன பெரிய பந்தா அவன் இல்லை, அதுமாரிலாம் என்கிட்ட இல்லை, அந்த பழக்கமே இல்லை. அதுதான் கடவுள் புண்ணியத்தை நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். இல்லை யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாலும் சரி முன்ன நான் தான் இருப்பேன், ஜாதி வேட்டுமே எனக்கு எதுவுமே இல்லை சார், நான் வந்து பெரிய ஜாதின்னு பேச விரும்பலை. எந்த காஸ்ட்டுக்கு எந்த அவங்க எந்த காஸ்ட்டுக்குள்ள ஆள் இருந்தாலும் சரி, மாட்டியாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்காக இருந்தாலும் முதல் போய் நிற்கிறது என்னுடைய தான் வேலையாக இருக்கும், எல்லாத்தையுமே தெரியும். நீங்கள் ஆரியப்பள்ளி வந்து சுத்தமாக கேட்டீங்கன்னா எனக்கு அவங்க யாருன்னு அந்த என்ன ஊருன்னே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு போய் தெரிஞ்சுமே தகவல் தெரிஞ்சு உடனே போய் நிற்பேன், தகவல் தெரியலனா தான் விட்டுந்தான் விட்டு போச்சு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருந்தால் உடனே போய் முன்னே நிற்பேன் சார். என்னுடைய கருத்து அதே தான், நல்லதாக செய்யணும், கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல புத்தி தரணும், கடவுள் நல்லதான் கேட்டுவாங்க, எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் ஒரு மன்றம் திறந்தோம் அண்ணாமலை ரஜினி அந்த ரசிகன் புனி மன்றம்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து நேரிக்கும், அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த பர்த்டே கொண்டாடினா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம், ரொம்ப பசங்களும் சொல்லுவோம், ரொம்ப பேனர்கள்லாம் அடித்து. அப்போ பேனரில் போஸ்டர் தான் இருக்கும், அப்போ வந்து பேனர் இல்லவே இல்லை, போஸ்ட்டு ரஜினி போஸ்ட்டு போயிட்டு நாங்கள் தாரகலேருந்து இங்கே அங்கேயும் போயிட்டு போஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்து அவர் மீட்டாக வாங்கிட்டு வந்து அப்போ வந்து அந்த உதவி பண்ணது வந்து அந்த டைம் எங்கிட்ட காசு இருக்காது, நாங்கள் ஒரு 50 இந்த சீரா அந்த இந்த மிட்டாய் இதெல்லாம் கொடுப்போம் மக்களுக்கு வந்து, அப்புறம் அந்த சே சூடா இதெல்லாம் வாங்கிட்டு கொடுப்போம். அப்போ நான் கொஞ்சம் தலையெடுத்த பார்த்து அப்புறமேட்டு நான் வந்து இல்லை ரஜினி ரஜினி மன்ற தலைவன் வந்து அவங்க சில பேர் காசு தந்து பண்ணலாம் அப்படின்னாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறமேட்டு எங்கள் தலைவர் ஒருத்தர் நான் துணை தலைவராக இருந்தேன், ஒருத்தர் தலைவர்னு ஆகும்போது திருமலன்ட்டு இறந்துட்டார். அப்புறம் என்னுடைய இவங்க வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, இல்லை நான் வந்து விடத்தில்லை, அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த ரஜினி ரசிகனை திறந்த பார்த்து சில பேருக்கு வந்து நன்மை வந்து என்ன நன்மைனா, இந்த புருஷன் இல்லாதவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்க, எப்போ ரஜினியால் பிறந்த நாள் வரும், எங்களுக்கு எப்போ சீலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துருவோம். அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணது, நான் ஒரு வாரத்துக்கு முன்னே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன், வச்சுட்டு அவங்க ஒரு வீட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு குறுக்கும் ஒரு 100 பேர் இருந்தேன்னு வச்சுக்கேன், அதை ஒரு 50 பேர் எழுதி போட்டு குலுக்கு முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் குழு தந்தேன். அப்புறமே என்ன பண்ணேன், அது தவிர சில பேர்த்துக்கு கிடைக்குது, சில பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவங்க வருத்தமாக இருப்பாங்கட்டு. இப்போ நான் கண்டினியூவாக ஒவ்வொரு ஒருத்தவங்களோட விடத்தில்லை, சின்ன ஒரு தவறான முன்ன ஒரு இந்த வருஷம் பர்த்டே பண்ணலைங்க, அவர் தலைவர் சொல்லிட்டாரு இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த தண்ணி தமிழ்நாட்டு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதால் கொஞ்சம் அவர் மனசு கஷ்டமாக இருந்து வேணாம்னு சொல்லிட்டாரு விட்டுனா, அதால் சில பேர் பொம்பளையும் என்ன ரெண்டு அப்பயும் வந்து கேட்டாங்க, என்னப்பா அந்த வருஷம் ஒன்றும் தள்ளியே என்னான்ட்டு, இல்லைம்மா இதுமாரி விஷயமாச்சு தலைவர் அங்கே சொல்லிட்டாரு, அவர் சொல்லி நாங்கள் செஞ்சோன்னா அதை தவறான விஷயம் பண்ணோம், அது தமிழ்நாட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காங்க, சில அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே, நாங்கள் வந்து இங்கே நியூஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா நாங்கள் ஒரு நாள் இங்கே பாம்பேயில் தண்ணி நிறைஞ்சும் போது ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லைட்டில் ரொம்ப கஷ்டம், அவங்க 10-15 நாள் சாப்பிட்றது வழி இல்லாத தண்ணியில் பாத்ரூம் எடுத்து போவாங்க, அதெல்லாம் சிந்திச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த போரிங் இதெல்லாம் வச்சு அப்புறம் அங்கே லோக்கல் எம்எல்ஏ அவரை பிடிச்சி நான் அந்த போரிங்லாம் போட்டு கம்சம் ஒரு 3 போரிங் போட்டு பார்த்துச்சு, 3 போரிங்கில் இப்போ ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு போரிங் தண்ணி தான் ஓடிட்டுருக்குது, குடிக்க தண்ணி கம்மியாக வருது, ரொம்ப பிரச்சனை, மக்கள் காலனிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, எப்போ என்னப்பா தண்ணியே வரல, அதாச்சு இதாச்சு பைப்புன்ட்டு, அவ்வளோ சில பேர் பைப் பண்ணி தந்துட்டு சின்ன சின்ன உதவி பண்ணிகிட்டே தான் இருக்கோம் கண்டினியூ. ஆனால் மக்களுக்கு வந்து ஃபுல்லாக அவங்க நினைக்கிற மாரி உதவி புள்ள எவ்வளோ வேலை செஞ்சாலும் இல்லை இந்த வேலை இல்லை இந்த வேலை செய்ய முடியல அந்த வேலை செய்ய முடியல,
ரொம்ப கஷ்டமாக பேசும் மனசுல ரொம்ப ஒரு கஷ்டம் உண்டாகுது. இதான் நம்ம அம்மா வேலை செஞ்சு நைட்லேயும் தூக்கம் வராது. தண்ணி ஏரியாவில் தண்ணியெலாம் என்ன செய்வாங்க, எப்படி பண்ணுவாங்க, என்ன போவாங்கன்ட்டு நைட்லேயும் சிந்தனையும் ஓடாது. ஏரியாவில் என்னடா அப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்தில் பெருசாக பிரச்சனை பெருசாகி விட்டு கலவரத்து உண்டானுமே கலவரத்தும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏரியாவில் வந்து இப்படி இருந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணுறேன். நான் போலீஸ் கூட இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா சிலர் சொல்லிட்டு பார்த்து பின்னால் பிரச்சனை வரும். அதான் மனசில் கஷ்டமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வாழ்க்கை வந்து அதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு நம்ம நினச்சி போகணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் குரு குருன்ட்டு, அவர் தான் எனக்கு கடவுள்னு சொல்ல போனால் அவர் தான் கடவுள்னு சொல்ல முடியும். ஏன்னா என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னை ஸ்டடி பண்ணி விட்டது அவர் தான். அவருக்கு ஒரு குடான் இந்த இதெல்லாம் அவர் தான் நான் தான் பார்த்துட்டுருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன தான் எது நம்பர் எதை வந்து கேட்கணும் கூப்பன் போய் கேளு என்கிட்ட தான் சொல்லுவார். ஆனால் ஒரு தம்பி ஒரு அண்ணன் அந்த உதவி பண்ண முடியாது. அவர் எந்த காசு வந்தாலும் எங்கிட்ட தான் காசு கொடுத்து என்னை நீ காசு எடுத்துப்பார் மீதி காசை எங்கிட்ட கொடுன்னு கேட்பார். அவர் இப்போ இறந்தபோது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாகிடுச்சு. அவர் இறந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாகிச்சு. அதுமாரி நன்மை எனக்கு கடவுள் சொல்ல போனால் அவர் தான் கடவுளே எனக்கு வந்து குருன்றாலதே எனக்கு கடவுள். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஸ்டெடியானது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிலாம் விட்டுட்டு என்னை வந்து இன்றைக்கி ஸ்டெடி ஆக்கினது அவர் குருன்றால தான் என்னை ஸ்டெடி ஆக்கினது. என் வாழ்க்கை வந்து அவர் நான் சாவளவுக்கும் மறக்க முடியாது. ஏன்னா என் கடவுளே அவர் தான். எங்கள் அப்பா வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி எங்கள் அப்பா தெரியும் தெரிஞ்சு அவர் பார்வை வந்து இறந்துட்டார். அவர் வந்து சந்திக்கும் போது குருன்ற பேர் சந்திக்கும் போது எங்கள் அப்பா வந்து பார்வை தெரியாது. பார்வை தெரியும்போது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள கஷ்டம் உண்டாகும். அவருக்கு வந்து கண்ணே தெரியாது. கண்ணே தெரியும்போது பாத்ரூம் படி போகிற அந்த டைமில் நிறைய யோசனை பண்ணி பார்ப்போம் இப்போலாம். அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு இருந்துட்டார். நாங்கள் வந்து கல்யாணம் மேரேஜ் ஆன பார்த்து அப்பா ஊரில் அம்மா அப்பா ஊரில் இருந்தாங்க. ஊரில் இருந்த பார்த்து அப்பா வந்து அந்த ஆடு இந்த மாடுலாம் வச்சுருப்பார். அவர் கண்ணு தெரியாது. அப்பி மரத்தில் ஏறி அந்த தயலை வெட்டுவார். தயலை வெட்டிட்டு வரும்போது அந்த தீனி அது கொண்டு போடும்போது சில பேர் வந்து சொல்லுவாங்க அவனுக்கு கண்ணை தெரியாது அவன் கூட மரத்தில் ஏறணும். அவர் வந்து ஒரு பார்வை வச்சுட்டு அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அவர் வந்து குறிப்பிட்ட தூரம் ஆடுலாம் வளர்த்து அவர் சத்தத்திலே போயிட்டு வந்துட்டு இருந்தார். இதுக்கு போது நாங்கள் வீடு பாம்பேயில் வந்து வீடு கட்டின பார்த்து எங்கள் அப்பா ஊர் வந்து ஒரு ஆசை இருந்தது. அந்த ஓட்டு வந்து நான் தடையினா பார்க்கணுன்ட்டு அந்த அவரால் தடையை பார்க்க முடியல. அப்போ வந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள கஷ்டமாச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க நான் போயிட்டு வரேன் நான் தான் விடலை நீ போகப்படுன்ட்டு. அவரும் அந்த எனக்கு மனசுக்குள்ளே இந்த நிறைய நம்ம அழுதுட்டேன். நான் உட்காந்து எங்கள் அப்பாவை கடைசியில் காப்பாற்ற முடியல. ஏன்னா நான் ஸ்டெடியான போது எங்கள் அப்பாவை நான் கஞ்சி ஊற்றலை. எங்கள் அம்மா கூட நான் பார்த்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா பார்க்க முடியாது. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தமாகிடுச்சு. இப்போ என்னுடைய லட்சியம் என்னென்னா என் பையன் வந்து இங்கே ஒரு மூணாவது படிக்கும்போது தமிழ்நாடு படிக்க வச்சுட்டேன். இப்போ அவன் 11வது படிக்கிறான். 11வது படித்து என் பொண்ணு இப்போ 2 வருஷமாக தமிழ்நாட்டில் படிக்க வைக்கிறேன். ஏன்னா பாம்பே விட்டு அவங்களை அங்கே படி அவன் மனைவி எங்கிட்ட தரங்க எங்கள் தங்கச்சிட்டு அவங்க படிக்கிறாங்க. படிச்சும்போது என்ன லட்சியம் என்னென்னா மக்கள் வந்து நல்லா உதவி செய்யணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும். என்னுடைய லட்சியம் அதே தான். நான் எங்கள் இந்த இங்கே என் ஏரியாவில் வந்து நான் அந்தமாரி என் பிள்ளாகக்கூடாதுனு சொல்லிட்டு என் பிள்ளை எதுனா ஸ்டடி ஆகணும், அவன் என்ன நல்லது பண்ணணும், யார் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், அவன் எதுவும் கிடக்கூடாதுன்ட்டு என்னுடைய லட்சியம் அது. சிலவே எங்கள் மனைவி எங்கள் அம்மா எம்எல்ஏ நிறைய போவோம். என்ன போவோம்னா பையனை கொண்டு அங்கே விட்டுட்டான், பொண்ணை கொண்டு விட்டுட்டான். அதுக்காக விடல, என் வாழ்க்கை நாசமான மாரி என் பசங்க வாழ்க்கை நாசமாகக்கூடாதுன்ட்டு என்னுடைய கருத்து அதே தான் இருந்தது. ஆனால் எனக்கு சாவலகம் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். நான் அரசியல்வாதிகள்ட்டு வந்து வாங்கி செய்யணுன்ட்டு இல்லை. என்னுடைய வந்து இப்பயும் சரி நீங்கள் இது என்ன இந்த ஏரியாவில் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வருஷத்துக்கு மட்டும் 90,000 மேலே எனக்கு செலவு இருக்குது. ஏரியா சரி எனக்கு பர்சனல் செலவு இல்லை, இந்த ஏரியாவுக்குள்ளே செலவு மட்டும் யாருக்கும் துணி சரி பசங்கள் டிஷர்ட்டோ கணபதிகளோ எது வந்தாலும் சரி புக்ஸு சரி என்ன ஒரு ஃபங்க்ஷன் செப்பி ஜானே சொல்லணுங்க எனக்கு இதுமாரி பண்ணோன்னா இதுமாரி புக்கு வேணும் சரி வாங்கிப்பா. நான் இன்ன வரைக்கும் யாரும் நீ ஒன்றும் ஏரியாவில் வந்து என்னை பற்றி கேட்டுக்கலாம். நான் இன்ன வரைக்கும் வந்தவங்களும் வந்து எனக்கு என் வீட்டை பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறேன், எனக்கு 10,000 பைசணும், அவங்களும் 10,000 கொடுக்கலனாலும் 2,000 கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இது உண்மை, இது நீங்கள் ஆர்வம்னா கேட்கலாம். தவறான இன்ன வரைக்கும் என்னை வந்து கேட்டு எனக்கு மனசுல ஒரு கஷ்டமானும் சில பேர் வருவாங்க எனக்கு இந்தமாரி காசு வேணும் எங்கள் ஊருக்கு போகணும் தரலாம் மனசுக்கு கஷ்டம். அவங்களுக்கும் சரி நான் 1,000 ரூபாயில் 2,000 ரூபா கொடுத்து அனுப்பிடுச்சு. நான் இல்லைன்ட்டு நான் இன்ன வரைக்கும் அனுப்பிவிடுவேன். திரும்பி இல்லை அவர் தோந்துட்டார். தோந்த போது 2 நாளே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. 2 நாள் நான் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னை வந்து எங்கே பார்த்தாலும் என் பேரிட்டு சத்தம் கொடுப்பார். சத்தம் கொடுத்தும்போது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான உண்டாகும். என்ன சந்தோஷம், ஒரு ஆள் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் அந்த தமிழுக்காரன் தமிழ் வந்து என் பேரிட்டு கூடும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு பீச்சில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்திருந்தார். வந்த பார்த்து பெரிய பெரிய எம்எல்ஏலாம் இருந்தாங்க. எம்எல்ஏ தான் அவர் எம்பி ஆகிட்டார். இப்போ எம்பியான பார்த்து எல்லாம் எம்எல்ஏலாம் நின்றுருங்க. அவனை வணக்கம் வச்சேன், கும்பிட்டு வணக்கம் வச்சேன். ஆ குப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்க வந்தார். ஆ நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா அது நீ ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு. ஆ வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பீச்சில் வந்து அவர் ஆஃபீஸுக்கு போகாது. ஏன்னா எங்கள் எம்எல்ஏக்கும் அவரும் கொஞ்சம் மனசு கஷ்டமான பார்த்து அவர் வந்து என் தொகுதிக்கு இருந்ததால் நான் வந்து அவருக்கு ரொம்ப சினேகமாக இருந்தேன். கிருத்திகா சாருக்கு வந்து
அப்போ வந்து சில பேர் வந்து தவறான கருத்து வந்து இந்த மாரிட்டும் சொல்லுவாங்க, இல்லை குப்பம் வந்து அங்கே இருக்கிறான் அவர்கிட்ட இருக்கிறான். அப்புறம் என்ன ஒன்றால் அவர் கூப்பிட்டாரு, என்னப்பா நீ வந்து அம்மா நான் உங்களுக்கு முன்ன அவர் கூட எனக்கு ரொம்ப ரிலேஷன் இருக்கு. அவர் வந்து இப்பயும் சரி அவர்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், பிறந்தநாளி போயிட்டு வந்துட்டு கிடச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் இப்போ எம்பி ஆகிட்டாரு, எம்பியானு பார்த்து ரொம்ப நன்மைகளை எல்லாம் மக்களுக்கு வந்து நன்மை செய்யணுட்டு. எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் என்எஸ்சிக்குள்ளே ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு முன்னாக்க, காங்கிரஸ் வந்து இப்போ பிஜேபி வந்து என்எஸ்சி ப்ராப்ளம் ஆனது, என்எஸ்சி கிடைக்க மாட்டேங்குது. ஆரியக்குண்டி மக்கள் வந்து வேலை செய்யணும், ஒரு நன்மையெல்லாம் வேலை செய்யணும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த என்எஸ்சியில் நாங்களும் ரொம்ப போராடணும், போராட்டி ஒன்றும் புண்ணியில் தான் ஆகிடுச்சு. ஆகிட்டு அவங்க பண்ணலாம் பண்ணலாம் நகரசு கவுன்சிலர் சொல்கிறார்கள் பண்ணிடலாம் பண்ணிடலான்ட்டு, அது பண்ண முடியாது நிலைமை இருக்காது, எப்போ முடியும்னு தெரியல. பார்ப்போம், நல்லதாக நடக்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் வாழ்க்கை வாழ்க்கை வந்து அவரும் நான் சந்தித்து எனக்கு நல்ல ஒரு பேரும் நல்ல புகழும் வாங்கி தந்தோம், அதுக்கு எதாவது பேச்சு கேட்டான். கட்சி சரி நான் இன்றைக்கு வரைக்கும் பங்களா வரைக்கும் போன காரணம் எனக்குன்னா அவர் சுனில் பிரபு கஜனி கத்தி இவங்க ரெண்டு பேர் தான். நான் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு பிறந்த நாள் இருந்து அன்றைக்கி வந்து கவுன்சில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சு பார்த்து ரெண்டு சீட்டு தான் கம்மியாக இருந்து. அவரை போய்ட்டு நான் டைரெக்டாக வந்து யார் அனுமதி இல்லாத நான் நேராக அவர் வீட்டை போய் சந்திச்சுட்டு அவருக்கு ஒரு புக்கே கொடுத்து வந்தது. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது வந்து. ஏன்னா நீங்கள் கேட்டு உள்ளார போனால், நீங்கள் பாண்டியில் போயிருந்தீங்கன்னா நம்ம அங்கே மத்தஸ்ரீ போனால் உள்ளார நீங்கள் போகவே முடியாது, அந்த இடத்துக்கு போய்ட்டு